ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். தமிழ்நாட்டிலே அதிக தொழிற்சாலைகள் இருக்க ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூருக்கு அடுத்து இருக்க ஊர்னா ஒசூர் தான். அண்ட் அதே மாதிரி தமிழ்நாட்டிலே அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டை இருக்கிறதுல சென்னைக்கு அடுத்தபடியாக இருக்கிறதும் ஒசூர் தான். தமிழ்நாட்டுக்கு வர பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் எல்லாமே மோஸ்ட்லி ஒசூர் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஒசூருக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஒசூர் மட்டுமே இல்லாமல் கிருஷ்ணகிரி, குருபுரப்பள்ளியில் இருக்க சிப்காட், போச்சம்பள்ளியில் இருக்க சிப்காட், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக ஒசூர்லேயும் கிருஷ்ணகிரிலையும் அமைஞ்ச பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா ஒசூரில் டாடா எலக்ட்ரானிக்ஸ், கிருஷ்ணகிரியில் டெல்டா எலக்ட்ரானிக்ஸ், அண்டு போச்சம்பள்ளியில் பார்த்தோம்னா ஓலா இ ஸ்கூட்டர் கம்பெனி. இப்போ அவங்க ரீசெண்டாக அப்கிரேட் பண்ணி ஓலா ஃபியூச்சர் பேக்னு வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் கார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. இதை விட ஒரு பிக்கெஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு என்னென்னா, ஆப்பிள் ஐஃபோன் ஸ்பேர் பார்ட்ஸை கான்ட்ராக்ட் பேஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறவங்க தான் தாய்மை நாட்டை சேர்ந்த விஷ்லான். இவங்க பார்த்திங்கன்னா டாடா குழுமத்தோடு இணைந்து ஆப்பிள் ஐஃபோனோட பார்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளான்ட்டை வந்து அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒசூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இதனால் ஃப்யூச்சரில் இங்கே கம்பெனிஸோட எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அதிகரிக்கும் போது இங்கே வந்து மக்கள் தொகை இன்னும் இன்க்ரீஸ் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒசூர்லேயும் கிருஷ்ணகிரிலையும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒசூர் கிருஷ்ணகிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒசூரும் கிருஷ்ணகிரியும் அமைஞ்சிருக்க நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா தக்கான பீடபூமி, அதாவது மேடான பகுதி. இங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது வந்து ஈஸியாக வடிஞ்சிட்டு போயிடும். பட் ரீசெண்ட் டைமில் ஒசூர்லேயும் கிருஷ்ணகிரியும் பெஞ்ச மழையினால் ரோட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தேங்குது. அப்படி தேங்கின மழை தண்ணி வடிகட்டுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்குது. ரோட்டில் வந்து மழை தண்ணி தேங்கி அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நிறைய முக்கியமான இடங்களில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைச்சாங்கன்னா தண்ணி ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், நகரத்தோட தூய்மை. ஒசூர் கிருஷ்ணகிரி சிட்டியோட தூய்மைன்றது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. இங்கே வந்து முக்கியமான இடங்கள்லாம் வந்து குப்பை வந்து வெளிப்பரப்புலேயே போடப்படுகிறது. அண்ட் அதே மாதிரி ஒசூர் பஸ் ஸ்டாண்ட், கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் அதோடய தூய்மை பற்றி நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஸோ பார்த்திங்கன்னா யூரின் வந்து போகிறவங்க வந்து அஃப்கோர்ஸ் பொது வழியில் வெளியிலே போகிறாங்க. இதனால் பயங்கரமாக துர்நாற்றம் ஏற்படுது. ஒசூர் கிருஷ்ணகிரியில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் மக்கள் பொது வழியில் கழிக்கிறாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணும். அண்ட் அதே மாதிரி பொது இடங்களில் குப்பை கொட்டுறதை அவாய்ட் பண்ணும். ஒரு நகரத்தோட தூய்மைன்றது தான் அந்த நகரத்தோட ஒரு மிகப்பெரிய பெருமை. அண்ட் நெக்ஸ்ட், சிட்டி டிராஃபிக் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா ஒசூர்லேயும் கிருஷ்ணகிரிலையும் வீக் டேஸில் பீக் ஹவர்ஸில் வந்து டிராஃபிக் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த டிராஃபிக்கு முக்கியமான காரணமாக நான் பார்க்குறது ஒன் வேஸ். ஒசூர்லேயும் கிருஷ்ணகிரிலையும் நிறைய ஒன் வேஸ் இருக்குது. பட் மக்கள் வந்து அந்த ஒன் வேஸை வந்து சரியாக யூஸ் பண்ணாமல் ரெண்டு வழியிலும் மக்கள் போகிறாங்க. இதனால் வந்து ஒரு தேவையில்லாத டிராஃபிக் ஏற்படுது. அண்ட் அதே மாதிரி சரக்குகளை ஏற்றிட்டு வர லாரிஸ் சிட்டிக்குள்ளே என்ட்ராகிறது அதிகமாகிட்டே வருது. இதனாலேயும் சிட்டிக்குள்ளே ஏகப்பட்ட டிராஃபிக் ஏற்படுது. ஸோ சிட்டி உள்ளே இருக்க ஒன் வேஸ் சிக்னல்ஸ் எல்லாமே டிராஃபிக் ரூல்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், நான் ரெகுலராக ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ, ஸ்ட்ரீட் லைட்ஸ். ஒசூர் கிருஷ்ணகிரியில் ஸ்ட்ரீட் லைட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாவில் ஒர்க் ஆனாலும் ஒரு சில இடங்கள் குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ பார்த்திங்கன்னா ஒசூரும் கிருஷ்ணகிரியும் நேஷனல் ஹைவேஸை ஒட்டியிருக்கு. அந்த ஃப்ளைஓவருக்கு பாட்டமில் இருக்க சப்வேயில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஒர்க் ஆகிறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி நேஷனல் ஹைவேஸையும் சிட்டியும் கனெக்ட் பண்ணுற சாலையிலையும் ஒரு சில இடங்களில் ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஒர்க் ஆகிறது கிடையாது. ஸோ இது சரி பண்ணால் மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ஃபைனலி, நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ரெகுலராக ஃபேஸ் பண்ணுற நான் பார்க்குற விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் மேம்பட்டால் இங்கே இருக்க உள்கட்டமைப்பு வந்து ரொம்ப சீராகும்னு நான் ஃபீல் பண்ணுற பாயிண்ட்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒசூர் கிருஷ்ணகிரியோட உள்கட்டமைப்பை சரி செய்கிறதுக்கு நான் சொல்லாத உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எதாக இருந்தால் அதை மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியனும் எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.